Hi viewers, welcome to Infos and Informatory. நம்முடைய சேனல்ல அரசு வேலையினை லட்சிய கனவாக கொண்டு போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வருக்காகவும் பள்ளி மாணவர்களுக்காகவும் பாடப்புத்தகத்தில் உள்ள முக்கிய குறிப்புகளை பதிவேற்றம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்போதைய பதிவில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் தாங்கள் எழுத இருக்கும் NMMS எனப்படக்கூடிய தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெறும் விதமாக அவர்களுக்கு எளிமையாக படித்து புரிந்து கொள்ளும் வகையில் முக்கிய கேள்வி பதில்களை எங்களுடைய சேனலில் ஒளிபரப்ப இருக்கிறோம். அதில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோக நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வருதா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுபோக பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நீங்களும் பார்த்து பயனடையலாம். நீங்கள் பயனடைவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப்பும் நாங்கள் எங்களுடைய வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வியூவர்ஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். NMMS 7ஆம் வகுப்பு அறிவியல் பார்ட் 2 தாவரங்கள் விலங்குகளின் உணவூட்டம். முதலாவது கேள்வி, உயிரினங்கள் உணவை உட்கொள்ளும் முறையும் அதனை பயன்படுத்தும் முறையுமே டேஸ் ஆகும் உணவூட்டம். இரண்டாவது கேள்வி, உணவூட்டம் டேஸ் டேஸ் என இரு வகைப்படும், தற்சார்பு பிறசார்பு. மூன்றாவது கேள்வி, தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கும் உணவூட்ட முறையே டேஸ் எனப்படும், தற்சார்பு ஊட்ட முறை. இலைகளில் உள்ள பசுமையான பொருள் டேஸ் எனப்படும், பச்சையம் எனப்படும். பிற உயிரினங்களை சார்ந்திருக்கும் ஊட்ட முறைக்கு டேஸ் என்று பெயர், பிறசார்பு ஊட்ட முறை. ஆறாவது கேள்வி, டேஸ் ஆற்றலின் முதன்மையான மூலம் சூரியன். ஏழாவது கேள்வி, தாவரங்கள் தங்களுக்கான உணவை தயாரிக்கும் நிகழ்ச்சிக்கு டேஸ் என்று பெயர், ஒளிச்சேர்க்கை. எட்டாவது கேள்வி, சாரூணி தாவரத்திற்கு உதாரணம் டேஸ் மற்றும் டேஸ், காளான் ரொட்டி காளான். ஒன்பதாவது கேள்வி, ஒட்டுண்ணி தாவரத்திற்கு உதாரணம் கஸ்குட்டா அல்லது சடதாரி. பத்தாவது கேள்வி, பூச்சி உண்ணும் தாவரங்கள் டேஸ் மற்றும் டேஸ், நெப்பந்தஸ் வீனஸ் பிளேட். பதினொன்றாவது கேள்வி, டேஸ் பற்றாக்குறையால் தாவரங்கள் பூச்சிகளை உண்ணுகின்றன நைட்ரஜன். பனிரெண்டாவது கேள்வி, கூட்டுயிர் தாவரத்திற்கு உதாரணம் லைக்கங்கள். பதிமூன்றாவது கேள்வி, விலங்குகள் திட உணவுகளை உட்கொள்கின்றன, இம்முறையான ஊட்டத்திற்கு டேஸ் என்று பெயர், முழு விலங்கு ஊட்ட முறை. பதினான்காவது கேள்வி, உணவு ஊட்டத்தில் டேஸ் படிநிலைகள் உள்ளன 5. பதினைந்தாவது கேள்வி, உணவு ஊட்டத்தின் முதல் படிநிலை உட்கொள்ளுதல். 16. உணவு ஊட்டத்தின் இரண்டாம் படிநிலை செரித்தல். 17. உணவு ஊட்டத்தின் மூன்றாம் படிநிலை உறிஞ்சுதல். 18வது கேள்வி, உணவு ஊட்டத்தின் நான்காம் படிநிலை தன்மயமாதல். 19. உணவு ஊட்டத்தின் ஐந்தாம் படிநிலை வெளியேறுதல். 20வது கேள்வி, உணவு விழுங்குதலையே டேஸ் என்கிறோம் உட்கொள்ளுதல். 21. நீர்வாழ் உயிரினங்கள் உணவை டேஸ் வடிகட்டுகின்றன. 22. உறிஞ்சப்பட்ட உணவானது செல்லினுள் பயன்படுத்தப்படும் விதமாக மாற்றம் அடைவதையே டேஸ் என்கிறோம் தன்மயமாதல். அடுத்து 23வது கேள்வி, ஒரு செல் உயிரிகள் டேஸ் டேஸ் அமீபா பாக்டீரியா. 24. அமீபா டேஸ் மூலமாக உணவை விழுங்குகிறது பொய்க்கால்கள்.
25 வாய்க்குழியினுள் டேஸ் ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் உண்டு. 3 26 வாய்க்குழியையும் இறைப்பையையும் இணைக்கும் ஓர் குழாய் உணவு குழல். 27 சிறு குடலின் நீளம் சுமார் டேஸ் மீட்டர் 7 மீட்டர். 28 செரித்தலின் முடிவில் கார்போஹைட்ரேட்டுகள் சிதைந்து டேஸாக மாறுகின்றன குளுக்கோஸ். 29 செரித்தலின் முடிவில் புரதங்கள் சிதைந்து டேஸாக மாறுகின்றன அமினோ அமிலங்கள். 30 கேள்வி, பெருங்குடல் சுமார் டேஸ் மீட்டர் நீளமுடையது 1.5 மீட்டர். 31 செரிக்கப்படாத உணவை தற்காலிகமாக சேகரிக்கும் இடம் பெருங்குடல். 32 டேஸ் இயக்கம் மூலம் உணவானது உணவு மண்டலத்தினுள் செல்கிறது குடல் தசை அலைவு. 33 முதல் வகை பற்களுக்கு டேஸ் என்று பெயர் பால் பற்கள். 34 முதல் வகை பற்களின் எண்ணிக்கை 20. 35 36 உணவை வெட்டவும் கிளிக்கவும் உதவும் பற்கள் டேஸ் பற்கள் ஆகும் கோரை பற்கள். 37 கோரை பற்களின் எண்ணிக்கை 4. 38 முன்கடைவாய் பற்கள் டேஸ் மற்றும் பின்கடைவாய் பற்கள் டேஸ் உண்டு 8 மற்றும் 12, அதாவது முன்கடைவாய் பற்களின் எண்ணிக்கை 8, பின்கடைவாய் பற்களின் எண்ணிக்கை 12. 39 பற்கள் இல்லாத உயிரினம் 1 பறவைகள். 40 டேஸுக்கு பற்கள் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கும் எலி. 41 யானையின் டேஸ் பற்களின் நீட்சியே அதன் நீண்ட தந்தம் வெட்டும் பற்கள். 42 அசைபோடும் பாலூட்டிகள் அவசரமாக உண்ட புற்களை இறைப்பையில் உள்ள முதல் அறையில் சேகரிக்கிறது இந்த அறைக்கு டேஸ் என்று பெயர் ரூமன். 43 அசைபோட பாலூட்டிகளில் ஒரு வகையான பை போன்று காணப்படும் உறுப்பு டேஸ் ஆகும் சீக்கம். 44 ஒரு மாடு ஒரு நாளைக்கு ஏறக்குறைய டேஸ் முதல் டேஸ் முறை அசைபோடும் 40,000 முதல் 60,000. 45 மனிதனின் பல் சூத்திரம் வெட்டும் பற்கள் 2x2 கோரை பற்கள் 1x1 முன்கடவாய் பற்கள் 2x2 பின்கடவாய் பற்கள் 3x3×2=32 மொத்த பற்களின் எண்ணிக்கை 32. 46 மனிதனின் உமிழ்நீரில் டேஸ் நொதி காணப்படும் அமைலைஸ். 47 நமது உடலில் உள்ள உறுப்பு மண்டலங்கள் 10. 48 உணவை வடிகட்டி உண்ணும் விலங்கு நீலத்திமிங்கலம். 49 ரூமன் பகுதியிலிருந்து புற்கள் திரும்பவும் வாய்க்கு கொண்டு வரப்படும் நிகழ்வுக்கு டேஸ் என்று பெயர் ஆகார கவலம். 50 கேள்வி, சீக்கம் என்ற பையில் சுரக்கும் நொதி செலுலோஸ். 51 ஆடு பசு எருமை போன்ற புற்கள் உண்ணும் விலங்குகளுக்கு இறைப்பையில் உள்ள அறைகள் 4. 52 புற்களில் அதிக அளவு உள்ள கார்போஹைட்ரேட் செலுலோஸ். 53 பால் பற்கள் விழுந்தவுடன் முளைப்பது டேஸ் பற்கள் நிலைத்த பற்கள். 54 நிலைத்த பற்களின் எண்ணிக்கை 32. 55 உணவு மண்டலத்தில் உணவு அனைத்து செரிமான நிலைகளையும் கடக்க டேஸ் மணி நேரம் ஆகிறது 24 மணி நேரம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.